நல்லா இருந்தது தலைவா. ஓகே தான், பெட்டர் தான். எனக்கு என்ன இந்த படத்தில் பிடிக்கலன்னா, உள்ளே ஃபஸ்ட்டு லைட்டே போடல, அதுக்காக மட்டும்தான் நான் காசு குத்து வந்தேனே. மொக்கா கூதி பண்ணுறானுங்க, நம்மளை அசிங்கப்படுத்துறானுங்க படத்தில். இப்போ நீங்கள் பொண்ணுங்களா இருந்தாலே என்னத்துக்கு இந்த இடத்துல ஒரு நாலு கேமரா வந்துட்டு இருக்கோம். பையனா நான் இருக்கேன்றதுனால தானே ரெண்டு கேமரா, உண்மையாக தானே? பொண்ணு இருக்க வாழி எதுக்கு ப்ரோ? ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ, ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. ப்ரோ எனக்கு வந்து த்ரிஷா தான் ப்ரோ ரொம்ப பிடிச்சிருந்தது. புரியல ப்ரோ, பூங்குழலி யாரு? அந்த கப்பலில் சூப்பராக ஒரு ஃபிகர் ஒன்று சரியா இருந்துச்சு, சரியான ஃபிகர். யார் அவரு? யார் அவரு ப்ரோ? நல்லா இருந்தது ப்ரோ, உண்மையாகவே வந்து படம் நல்லா இருந்தது. ஆனால் சம்மலாக ஆச்சு ப்ரோ, சம்மலாக ஆச்சு. நல்லா உட்காரவே முடியல, மண்டை உடைச்சலுக்கு ஆளாகிட்டேன். இன்னும் கொஞ்ச நேரத்தில் விட்டுருந்தா நான் தேட்டரை கீழ்ட்டு இருப்பேன். மன உடைச்சலுக்காலாகி நான் வந்துட்டேன். இப்போ ப்ரோ நீங்கள் உள்ள என்ன எதிர்பார்த்தீங்க? என்ன இல்லை உங்களுக்கு ப்ரோ? லைட் எதிர்பார்த்தேன், லைட் இல்லை. நிறைய ஃபிகருங்களை எதிர்பார்த்தா ஃபிகருங்களும் இல்லை. இந்த மாதிரி நிறைய மன உடைச்சலுக்கு ஆளாக இருக்கிறேன். கம்மி காஸ்ட்டில் வந்து பாப்கார்ன் எதிர்பார்த்தேன், அதுவும் இல்லை. த்ரிஷா தான் ப்ரோ ஸ்க்ரீனில் பார்க்க ப்ரோ. ஃபஸ்ட்டு பார்ட் வந்து நான் பொன்னியின் செல்வன் வந்து ஃபோன்லேயே பார்த்தேன். செகண்ட் பார்ட்டுமே நான் ஃபோன்லேயே பார்த்துருக்கலாம். நான் அவசரப்பட்டு காசை வேஸ்ட்டு பண்ணிட்டேன், டைம் வேஸ்ட்டு பண்ணிட்டேன், அப்புறம் என்ன வேஸ்ட்டு பண்ணிட்டேன், இப்போ பேசி இந்த சேனலையும் வேஸ்ட்டு பண்ணிட்டேன். படம் மாற்றிட்டேன் ப்ரோ. படம் நல்லாயிருக்கு, அருமையாக இருக்குது, சூப்பராக இருக்குது, மாசாக இருக்குது. சொல்லிட்டே போகலாம், நிறைய நிறைய சொல்லிட்டே போகலாம். PS-2 நல்ல ஒரு அருமையான படம், ஜெயம் ரவி சூப்பராக பண்ணியிருக்காரு. அண்ட் ஓவராலாக நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். எஸ் என்ன ரீசன்? நீங்கள் எல்லாம் என்ன கவர் பண்ணுவீங்க பார்த்தேன், ஆனால் ஒருத்த கூட கவர் பண்ணல. என்னோட ரிவ்யூஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், படம் நல்லா இருக்குன்னா படம் நல்லா இருக்கு, படம் நல்லா இல்லைன்னா நல்லா இல்லை அப்படின்னு ஓப்பனாக சொல்லிட்டு போயிருவேன். இந்த படம் அருமையாக இருக்கு, மாஸ்டர், சூப்பராக இருக்கு சொல்லிக்கிட்டே போகலாம். ஜெயம் ரவி அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காரு, கார்த்தி அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காரு. அடடா, அவர் நடை என்ன, அவர் உடை என்ன, அப்படியே அழகாக பேசிக்கிட்டே போகலாம். அவ்வளோ அருமையாக இருக்குது படம், கண்டிப்பாக எல்லோரும் வந்து தியேட்டரில் பாருங்கள். நன்றி. அடடா சியான் என்னம்மா நடிச்சிருப்பா தெரியுமா, அவ்வளோ அழகாக நடிச்சிருக்கு நந்தினி அப்படின்னு சொல்லி லவ்வ அப்படியே கேப்சர் பண்ணுவேன். பார்த்துங்களா அந்த காதல், அப்படியே மெஸ்மரைஸ் ஆயிடுச்சு. அந்த காதலில் நானும் விழுந்துட்டேன், சியானும் விழுந்துட்டார். கத்தி குத்து கடைசியில் வாங்கினா இருப்பார், ஆ செத்துட்டு செத்து அவரும் போயிட்டு. நீங்கள் பேசுகிற பார்த்தா சினிமாவில் ஏதோ வாய்ப்பு தருவீங்களோ? சினிமாவில் நானும் வாய்ப்பு தேடிக்கொண்டு தான் இருக்கின்றேன் ஐயா, வாய்ப்பு தரவில்லை. தேடுவோம் தேடுவோம், ஓடினேன் ஓடினேன், வாய்ப்பு காண்டி ஓடினேன், இன்னும் ஓடிக்கொண்டே இருக்கிறேன் வாய்ப்புக்காக. என் பெயர் ரியாத், நன்றி. அடுத்த நந்திரன், என் தலைவன் குல் சுரேஷ். அதாவது இப்போ வந்து நிறைய பேர் வந்து ஹீரோஸ் தான் ரோல் மாடலாக இருப்பாங்க, ஆனால் நீங்கள் என்ன கூல் சுரேஷ் இருக்கீங்க, இதுக்கு எதுவும் காரணம் இருக்கா? ஏன்னா எவ்வளோ நெகட்டிவ் வந்தாலும் அந்த மனுஷன் பாசிட்டிவோட இருக்காரு, அந்த பாசிட்டிவ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால தான் அதே ஃபாலோ பண்ணலான்னு இருக்கேன். அதே ஃபாலோ பண்ணலான்னு இருக்கேன். யார் என்ன சொன்னாலும் ஒரே தலைவன்.